$160 மில்லியன் உலக வங்கியிடமிருந்து நேற்று கிடைத்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். நாடாளுமன்றில் உரை நிகழ்த்தும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அந்த நிதியை பெட்ரோலிய கொள்வனவுகளுக்கு பயன்படுத்த முடியுமா என்பது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார். දැනට ලෝක බැංකුවෙන් අපිට ඊයේ $160ක් හම්බුණා. ඒ 160 තෙල් වලට යොදවන්න බෑ. ඒත් අපි අහනවා පුළුවන් නම් අපිට අවස්ථාව දෙන්න තෙල් වලට යොදවන්න කියලා. உலக வங்கியிடமிருந்து $160 மில்லியன் கிடைத்துள்ளன. இந்த நிதியை பெட்ரோலிய கொள்வனவுக்கு பயன்படுத்த முடியுமா என்பது குறித்து ஆலோசித்து வருகிறோம். ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இலங்கை விரைவில் மானியம் பெற உள்ளது. தற்போதைய பெட்ரோல் மற்றும் உர நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கும் நிதியை பெறுவதற்கும் பல்வேறு பிராந்தியங்களில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகள் மற்றும் இலங்கை தூதுவர்களுடன் கலந்துரையாடி வருகின்றோம். வாஷிங்டன் நுவர මහින්ද සමරසිංහ හිටපු හැමතුමා එක්ක ඒ වගේම බීජිං නුවර පාලිත කොහොන මැතිතුමා එක්ක මේගොල්ලෝ සාකච්ඡා කරගෙන මේ අරගන්න අපිට තියෙනවා යම්කිසි කාලයක්. ඒ කාලේ තමයි අපිට අමාරුම කාලේ වෙන්නේ. දැන් අපිට අද hard default එකක් එන බව ආරංචි වෙනවා. இதேவேளை மத்திய வங்கியிடம் $1 மில்லியன் கூட இல்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான அரசாங்கத்தின் திட்டம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். හරි ඉතින් ඔබතුමා අපිටත් කොහොමද මේකට දායක වෙන්නේ කරුණාකරලා කියන්න ඔබතුමාගේ plan එක මොකක්ද අද දවසේ ඇතුළත. බොහොම ස්තුතියි. ඇත්ත කියන්න සමහර ඒවා තොරතුරු නැහැ. මම දන්නවා මට හරියට මේ මුල කියන්න බෑ. කොහොම වුණත් බිලියන 1ක් වුණත් බිලියන 10 වුණත් ගෙවන්න මිලියනයක්වත් නැහැ. ඕකයි අපිට மூணு දෙන්න තියෙන தત્ත්වය. உண்மையை சொல்ல வேண்டும். சிலவற்றுக்கு தரவுகள் கிடையாது. மத்திய வங்கியிடம் $1 மில்லியன் கூட இல்லை. எங்கிருந்து பணத்தை பெறுவது என்பது தெரியாத நிலையில் நாங்கள் உள்ளோம். நாம் பொருளாதார மீட்புக் குழுவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளோம். உங்கள் ஆலோசனைகளை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிலைமை குறித்து நாடாளுமன்றத்தை தெளிவுபடுத்த 3ஆம் வாரத்தை கேட்டிருக்கின்றேன். எமது அரசியல் செயற்திட்டங்களையும் அதன் போது தெரிவிப்போம். அப்பே தேசபாலன වැඩසටහනත් වෙනම කියන්න මුළු පාර්ලිමේන්තුවන දැනුවත් කරන්න.